This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் மாதந்தோறும் இந்த ராசி பலன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருடத்துடைய கடைசி மாதம் டிசம்பர், டிசம்பர் மாத ராசி பலனை உங்களோட விரிவாக நான் ஷேர் பண்ணுறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ப்ரோக்ராம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். நியூமராலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்டது, பிரமிட் சம்மந்தப்பட்டது, ருத்ராட்சா, ஜெம்மாலஜி, ப்ளஸ் மாத பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டுக்குண்டான பலனும் அப்லோட் ஆயிருக்கு. வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். விருச்சிக ராசி டிசம்பர் 2018. விருச்சிகம் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் இப்போ தான் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸாக இந்த கேது விட்டு விலகி கும்பத்திலேருந்து இப்போ அடுத்தது வந்து மீனத்துக்கு போக போகிறார். இந்த செவ்வாயுடைய நகர்வு எப்போல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் பிளானோட கன்ஜெக்ஷன்லேருந்து விலகி போதோ அப்போல்லாம் அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடை வந்து டெவலப் பண்ணும். ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு ஆக்ஷன் கிங் மாதிரி, அவர் தான் வந்து எக்ஸிபியூஷன் ஆக்ஷன் ஒரு செயல்படுத்துதல் அப்படின்றதுக்கு வந்து செவ்வாய் முக்கியமான ஒரு காரகர். அந்த செயல்படுத்துதல் செய்யக்கூடிய செயலை இந்த செவ்வாய் செய்யும் பொழுது இடையூறு பண்ணுற கிரகங்கள் சனி, ராகு, கேது இந்த கோள்கள்லாம் இருந்தால் இதை வந்து வேறு மாதிரி டைவெர்ட் பண்ணிடும் நெகட்டிவ் சைடில். இப்போ செவ்வாய் தனித்து சனியோட வீடான கும்பத்தில் ஒரு பாசிட்டிவ் டைரெக்ஷனில் போகிறது. அதே வந்து 23rd of December மேலே இந்த செவ்வாயுடைய மீன பயிற்சி, மீனத்துக்கு வந்து செவ்வாய் இடம் மாறும். அந்த இடத்த குருவுடைய பார்வையும் நேராக செவ்வாயில் விழுந்து இந்த குரு செவ்வாயுடைய வீட்லேயும் செவ்வாய் குருவுடைய வீட்லேயும் ஒரு பரிவர்த்தனை மாதிரி, இவருடைய வீட்டை அவரையும் அவருடைய வீட்டை ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது விருச்சிகத்துக்கு இது ஒரு நல்ல டைம். ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பண்ணால் இன்கம், மைண்ட் கிளாரிட்டி, ஃபோக்கஸ் இதெல்லாம் வந்து நல்ல பலனை கொடுக்கும். இது 23rd December மேலே. சூரியன் இந்த விருச்சிகம்லேயே இந்த மாதத்துடைய துவக்கத்தில் இருக்கார். சூரியன் எப்போல்லாம் வந்து விருச்சிகம்ல இந்த மாதத்துடைய துவக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு அது ஃபேவர். பொதுவாக சூரியன் விருச்சிகம்ல இருக்கிறது அன்ஃபேவரான ஒரு பாயிண்ட் தான், ஆனால் விருச்சிகத்துக்கு அது ஃபேவர். தசம கேந்திராதிபதி தொழில் கிரகம், அதாவது மற்றவங்களுடைய இழப்பால் மற்றவங்களுடைய ஒரு பாதிப்பால் இவங்களுக்கு ஆதாயம் அடையக்கூடிய ஒரு பலன். ஒருத்தர் வீழ்ந்தால் ஒருத்தர் வளர்கிறாங்க, ஒருத்தர் தோத்தா ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் அது கான்செப்ட். சூரியன் இந்த ஒரு பலனை கொடுக்கும். இதில் குறிப்பாக அரசியல், அரசாங்கம், ஒரு எதிர்ப்பு நிலையில் உள்ள சூழலில் வந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு யோகம். தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் நல்லா இருக்கும்னா 23rd மேலே ஒரு சேஞ்ச் பண்ணால் ஃபேவர், கொஞ்சம் பெட்டர். பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த பர்சனல் லைஃப் ஃபேமிலி, மெயினாக ஃபேமிலின்னு எடுத்துக்குமே, அந்த ஃபேமிலி ஹவுஸ் அப்படிங்கிறது இந்த தனுசு. தனுசில் சனி அப்படிங்கிற கிரகம் ஒரு அசுபக்கோள், சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இப்போது இந்த டிசம்பரில் சுக்கரன் இந்த ராசிக்கு 12th இடத்துல 12th பொசிஷனாக இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. விருச்சிக ராசிக்கு 2nd குடும்பஸ்தானத்தில் சனி ஒரு அசுப கிரகம் பிரயாணம் பண்ணுது சுக்கரனுடைய புராண நட்சத்திரத்தில். அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியான சுக்கரன் தான் விருச்சிக ராசிக்கு கல்யாண கிரகம். அந்த கல்யாண கிரகம் 12nd இடத்துல ஆட்சி பலத்தோட ஃபார்வேர்டில் மூவ் பண்ணிகிட்ருக்கு. விருச்சிகத்திலேயே குரு, விருச்சிகத்திலேயே புதன், விருச்சிகத்திலேயே சூரியன். இது என்ன பலனை கொடுக்கும் ஃபேமிலி லைஃப்பில்? டிஸ்டர்பன்ஸ். 7th லார்ட், அதாவது கனெக்டிங் பிளானட், உங்களுக்கு பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப், ரிலேஷன்ஷிப் லைஃப், ஒரு லவ் எதுவாக இருந்தாலுமே இந்த கனெக்டிங் பிளானட் யாருன்னா வீனஸ், சுக்கரன். இவர் 12nd இடத்துல மறையும் பொழுது அது ஒரு பிரிவு மாதிரி சந்திக்கிறது, ஒரு மறைவு மாதிரி சந்திக்கிறது, ஒரு இழப்பு மாதிரி சந்திக்கிறதுலாம் இந்த டைம். இதில் குறிப்பாக சனியுடைய மூமெண்ட் வந்து அந்த நட்சத்திரத்தை இடம் பெயரும் போது சோதனைகளும் சிக்கல்களும் தேவையில்லாத ஒரு கருத்து மோதலும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. எல்லாருக்கும் நடக்குமா? விருச்சிக ராசி எடுத்துங்க, விசாகம், அனுஷம், கேட்டை இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தால் ஒரு ஆண் அண்ட் ஆவரேஜாக எடுத்துப்போமே, ஒரு ஆண் அண்ட் ஆவரேஜாக நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது சுக்கர தசை, இப்போ கேட்டையில் பிறந்தால் சுக்கர தசை ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துடும். நீங்கள் ஒருவேளை அனுஷமில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம், சனி தசை, அதுக்கடுத்து புதன் 17, கேது ஒரு 7, ஒரு ஆவரேஜாக ஒரு 30 50 வயசுக்குள்ளே சுக்கர தசை. இந்த சுக்கர தசையை சந்திக்கிறவங்க இந்த விருச்சிக ராசியில் யாராக இருந்தாலும் இந்த மாதம் டிசம்பரில் இந்த சனியுடைய டிரான்சிட்டும் இந்த சுக்கரனுடைய பொசிஷனும் இந்த ஃபேமிலி லைஃப், ரிலேஷன்ஷிப் லைஃப், லவ் லைஃப் இதில் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு, சிக்கல்கள் உண்டு, கவனமாக இருங்க. தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட் ஜட்ஜ் பண்ணிடுறது, அதனால் மோதலை ஏற்படுத்திக்கிறது வேண்டாம், அது சரியாக வராது. சரி, ராகு கேது எப்படி இருக்குது பொசிஷன் ஆகிருக்கு? ராகு கேது இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ். இதில் குறிப்பாக ராகுவை குரு பார்க்குறது இன்னும் பாசிட்டிவ். 9th இடத்துல ராகு நின்று அதை குரு போய் பார்த்தாருன்னா
இது ஒரு அதிர்ஷ்டமான ராகு, ஒரு யோகமான ராகு, ஒரு பாக்கியமான ராகு அப்படின்னு நம்ம சொல்லலாம். This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. Mars movement வந்து 4th house ல இருந்து 5th house ல மூவ் பண்ணும்போது குரு பார்வை ஒரு விசேஷமான பார்வை எடுத்துக்கலாம். சைல்டு பர்த், இந்த மாதம் சைல்டு பர்த் முயற்சி, அது வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குமான்னு கேட்டால், முயற்சி குணம்னா எண்ணமும் ஆர்வமும் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த சுக்கரனும் சனியும் பக்கத்து பக்கத்து, அதாவது இந்த ராசிக்கு ஒரு பக்கத்தில் சுக்கரன் இன்னொரு பக்கத்தில் சனி, என்ன பண்ணும், இடையூறு பண்ணும். அது வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்புறம் அந்த ராசியிலே புதன் இருக்கார் இல்லையா, இந்த புதன் என்ன பண்ணுவார்னா, தேவையில்லாத சிந்தனை, அதாவது ஒன்று நடந்துருமோ, இது மாதிரி நடந்து போயிடுமோ, இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூட முடியாது. அந்த மாதிரி சிந்தனைலாம் விரிச்சிக்கிது. பொதுவாகவே விரிச்சிக்கும் அப்படின்னாலே மற்றவங்கள ரகசியத்தை கண்டுபிடிக்கிறது, யாருக்கும் தெரியாத விஷயத்தை டீல் பண்ணுறது, இந்த டிடெக்டிவ் ஏஜென்சி பார்க்குறது, உளவுத்துறையை சார்ந்தவங்க, இதெல்லாம் வந்து இந்த விரிச்சிக்கம் தான். ஏன்னா ஸ்கார்பியன் அப்படின்னாலே 8th மர்மஸ்தானம், மறைமுக ஸ்தானம், ஒளிவு நெறிவு கண்டுபிடிக்கிற ஸ்தானம். அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதத்தில் புதன் அந்த ராசிலேயே பிரயாணம் பண்ணுறது, ஓவர் திங்கிங், அன்வான்ட் திங்கிங் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இதை கட் பண்ணுறது நல்லது. பாசிட்டிவாக என்ன இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, இந்த ராசிநாதனுடைய மூமெண்ட் மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ எய்ம் நல்லாயிருக்கு, ஆட்டிடியூட் நல்லாயிருக்கு, ஆனால் ரிசல்ட்ஸ் பலனெல்லாம் பார்க்கும்போது, பர்சனல் லைஃப்பை பாதிக்கும் போது, அது ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் லைஃப், கான்சன்ட்ரேஷன் டுவர்ட்ஸ் யுவர் ஜாப், கான்சன்ட்ரேஷன் டுவர்ட்ஸ் யுவர் கரியர்லையும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றுத்தில் பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்ல, ரெண்டு மூணுலேயும் பிரச்சனையாக இருக்கேன், நான் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி தான் இந்த மாதமே இருக்குது. ஸோ விருச்சிகம் என்ன பண்ணால் இதிலேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி வெளியே வரலாம். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ரியலி ஹாப்பி. நீங்கள் தியானம் பண்ணி தான் உங்களுக்கு என்ன நடக்குது, எப்படி நடக்குது, உங்கள் உணர்வுலாம் எப்படி தூண்டப்படுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பிறகு அந்த தியானம் பண்ணும்போது மெடிடேஷனில் ஆழ் மனசில் ஒரு பாசிட்டிவ் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சுன்னா, உங்களோட ஆட்டிடியூட், உங்களோட ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க, ரியாக்ட் பண்ணுறதால எந்த யூஸும் கிடையாது. ஒரு கெட்ட நேரம் நடக்கும்போது, ஒரு மோசமான நேரம் நடக்கும்போது, ஒரு கெடுதலான வார்த்தையை நம்ம காதில் கேட்கும் போது, ஒரு கெடுபலன் நம்மக்கிட்ட வரும்போது, நம்ம ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலும் நம்ம தான் சேஃப். ரியாக்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ரியாக்ட் பண்ணாதவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் அந்த நெகட்டிவான டைமே இருக்கும். என்ன தான் இந்த அஷ்டமத்து சனின்னு சொன்னாலும் சரி, 7.5 சனின்னு சொன்னாலும் சரி, என்ன இருந்தாலுமே அந்த கெட்ட பலன் அப்படிங்கிறது அந்த ஒரு நாள், அந்த 1 ஹவர் மட்டும்தான் கொடுக்கும். அந்த நட்சத்திரம் இன்றைக்கி வருதோ அன்றைக்கி மட்டும் தான் செய்யும், மற்ற நாளை விட்டுடும். அப்போ ரியாக்ட் பண்ணாதவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை ஜெயிக்கிறாங்க. அதை தான் சொல்லுவாங்க, அந்த காலத்தை பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் விருச்சிக ராசிக்கு டிசம்பர் மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு ராசியை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க ஒரு பொது பலன். இதை தவிர லக்னம், உங்களுடைய ஜனனக்கால லக்னம் என்ன, அந்த லக்னத்துலேருந்து கோள்கள்லாம் எப்படி பொசிஷன் ஆகிருக்கு, என்ன தசாபுத்தி நடக்குது, இதை பேஸ் பண்ணி தான் உங்களை தசநாதன், அதாவது தசை நடத்த கிரகம், புத்தி நடத்த கிரகம், உங்கள் லக்னத்துக்கு யோகம் அவயோகம், அதில் உள்ள பிளானட்ரி பொசிஷன், அதில் இந்த ராசி பலனும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக ஃபாலோ ஆகும். ஆனால் பொதுவாக ராசி பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். உங்கள் லக்னத்தையும் கம்பேர் பண்ணி உங்கள் சுயஜாதகுடைய பலமும் தெரிஞ்சால் ஈஸி. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜாக ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம், ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கு, ராஜாவாயிட முடியுமா, எதாவது ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி, தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை, அவன் என்ன எதிர்பார்க்கணும், அந்த வாழ்க்கை அப்படி அமைகிறதுக்கு பேர் தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு, நிறைய கால்குலேஷன் இருக்கு, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படை எனக்கு தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10, அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 4வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 7வது வீடு, 7, 10வது வீடு, அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷபம் 1வது வீடு, சிம்மம் 4வது வீடு, விருச்சிகம் 7வது வீடு, கும்பம் 10வது வீடு. இதை தான் வந்து 1, 4, 7, 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் கேல்குலேஷன் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்கோமே, தனுசு 1வது வீடு, மீனம் 4, மிதுனம் 7, கன்னி 10, 1, 4, 7, 10. இது கேந்திரம், கேந்திரம்னா ஸ்கொயர். அப்புறம் கோணம், கோணம்னா ட்ரியாங்கிள், முக்கோணம், 3 சக்திகளுடைய இணைவுன்னு சொல்கிறோம். அப்போது முக்கோணங்கிறது என்ன, 1, 5, 9, 1வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு. உதாரணத்துக்கு ஒரு கடக லக்னம் எடுத்துப்போம், 1வது இடத்துக்கு அதிபன் சந்திரன், 1வது வீடு.